பண்ணி முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கப்பா. மா மா இந்த வரப்பா, மா பா இங்க வாங்க. என்னப்பா மா? இந்த மாசம் சம்பளம் வருமா? அப்புறம் மளிகை பாக்கி கொடுத்துட்டேன், கரண்ட் பில்லு கட்டியாச்சு, அப்புறம் தம்பி ஏதோ காலேஜ் ஃபீஸ் கேட்டிருந்தாலமா அதையும் கொடுத்துருங்க. சரிப்பா. மா இவன் ஏமா இப்படி இருக்கான்? அது ஒண்ணு இல்ல ரவி, இந்த ஸ்கிரிப்ட்ல அவருக்கு டயலாக்கே இல்லையா, அதனால ஆக்டிங் பண்ணி ஸ்கோர் பண்றாரா. ஆனா ஒண்ணுமா, இவனாவது ஆக்டிங்ல ஸ்கோர் பண்றான், இங்க ஒண்ணு நிக்குது. சரிமா ஆபீஸ் போறேன். ஏய் படுறா ரவி, சாப்பிட்டு போடா. இல்லமா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. புள்ள சாப்பிடாம போறான், என்னங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாருங்க. கை நிறைய வேற சம்பாதிக்கிறான், அவனுக்கு சீக்கிரமா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். அதுவும் சரிதான், புரோக்கர் பொண்ணு சமைக்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்றேன். என்னங்க இப்படி உருப்படாம போறதுக்கு நீங்க தாங்க காரணமே. ஏய் இப்போ என்னடி ஆச்சு? எட்ரி என் பொண்ணு தாண்டி எனக்கு மகாராணி, என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளை மகாராணியா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கடைசி இருக்கு பிச்சைக்காரி மாதிரி வச்சுப்பீங்க போல இருக்கேன். பாருங்க ஒழுங்கா, அவளுக்கு சீக்கிரமா எவனா பார்த்து கட்டி வச்சிருங்க, இல்லனா ஏன் உசுறு போயிடும். அவளுக்கு என்னடி வயசாச்சு, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன வயசாச்சா? உங்க கண்ணுக்கு வேணா அவ இன்னும் சின்ன குழந்தையா தெரியலாம். அந்த ஏழு எருமைக்கு குழந்தை வச்சாச்சு. என்னது ஏழு எருமையா? அந்த எருமைக்கு ஏழு கழுத வயசாச்சுன்னு சொன்னாங்க. ஒழுங்கா அந்த எருமைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வேலையை பாருங்க, இல்ல நான் உங்க மாமியார் வீட்டுக்கு போயிருவேன். சரி சரி, காட்டு எருமை மாதிரி கத்திட்டு இருக்காத, புரோக்கர்ட்ட சொல்லி நல்ல இடமா பாக்க சொல்றேன். அந்த சின்ன எருமை என்ன பண்ணுதோ? எருமை, ஹலோ எருமையா? சிச்சி உன்ன இல்லையா? நீ பொறுமையா கேளு. ஏ பொன்னிசாமி சொல்லுங்கயா, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வரனா பாரியா? பாத்துறோம், பொண்ண பத்தி சொல்லுங்க. இவ வெள்ளரிக்காவித்து கூட வீடு காத்து வாழ்வா, சொல்லிட்டீங்களா நல்லா பையனா பாத்துருவோம். வேண்டாங்க மாப்பிள்ள.
என்னத்த சொல்ல சரிப்பட்டு வராது. கேப்போம். மா, ரொம்ப நேரமா போட்டோ எடுத்துட்டு இருக்க, டைம் ஆகுது. ஏங்க சும்மா இருங்க, இப்பதான் போட்டோ எடுத்திருக்கேன், அப்புறம் வீடியோ எடுக்கணும். என்னது வீடியோவா? வேற எங்க கேமரா வச்சிருக்கா? என்னமா சொல்ற? ஆமா, இதெல்லாம் எடுத்து பாய் பெஸ்டிக் வேற அனுப்பணும். இதெல்லாம் பண்ணல எனக்கு தூக்கமே வராது. புது ட்ரெஸ் வேற போட்டிருக்கேன்ல. தூக்கம் வராதா? இனிமே எனக்கு தூக்கம் வராதேடி. தெரியாம இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டமோ. அப்போ ஒண்ணும் நடக்கலையா? ஒண்ணும் நடக்கல. மா, மா, நான் ஆபீஸ் கிளம்புறமா. மா, நீங்க எங்கம்மா காலங்காத்தலே கிளம்பி நிக்கிறீங்க? டே ரவி, நாங்களா திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம்டா, பத்திரமா இருங்க. மருமகள போயிட்டு வரட்டுமா? பாய் ஆண்டி. பாத்து போயிட்டு வாங்கம்மா. சரி, நானும் ஆபீஸ் கிளம்புறேன். எங்க சாப்பாடுங்க? எங்க சாப்பாடுங்க? மொத்தமா நைட் சாப்பிட்டுக்கறேன். எங்க அப்பா? அம்மா, ஏய், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சப்பா, என்ன வெயில் வெளிய. ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்க? பசிக்குது, சோறு எங்க? அதான் நானும் கேக்குற, சோறு எங்க? என்ன சொல்ற? ஆமா, காலைல எல்லாரும் தனியா விட்டு போயிட்டீங்க. சாப்பாடு சாப்பாடு காத்துனா நீங்களும் கணக்காம போயிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒருத்தர் வீட்டுல இருக்கதே மறந்துட்டீங்க. அதுக்குன்னு காலன் சாப்பிடாமையா இருந்த? போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. என்னது சமைக்கணுமா? ஒரு டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? எங்க வீட்டுல சமையல் கட்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? சமையல் கட்டு எங்க இருக்குன்னு தெரியாது. எனக்கு இப்ப சாப்பாடு கொடுங்க. மாப்பிள்ள உலகம் தெரியாமலா? ஒரு இளவும் தெரியாமலடா வளர்ந்துருக்கா. நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டுமா. நாளையில இருந்து கொஞ்சம் சமைக்க கத்துக்கிறியா? ஆமாங்க, இதுக்கப்புறம் என்னால பசி தாங்க முடியாது. நாளில இருந்து நான் சமைக்க கத்துக்கிறேன். ஆண்டி, ஆண்டி, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது சமைக்க மட்டும் கத்து கொடுத்துருங்க ஆண்டி. ஐயோ, என் மருமகளுக்கு என்ன ஒரு பொறுப்பு. சமைக்கிறதுலாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இப்படிதான் ஆன் பண்ணுமா? நான் கூட டிவி ஃபேன் மாதிரி சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணுவேன், அது மாதிரி நினைச்சிட்டேன். ஆண்டி, என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? எனக்கு பிபி இருக்குமா, அடிக்கடி இப்படிதான் வாங்குமா. சரிமா, ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு, போய் கொண்டு வாமா. சரிங்க ஆண்டி. ஆண்டி, ஆண்டி, இது இட்லி மாவா இல்ல தோசை மாவா? ஆண்டி, 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 இவ
எனக்கு மிளகா பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும், செஞ்சு தரீங்களா? என்ன மாப்பா பிடிக்கிற ஆண்டி? என்னது ஆண்டி இது? கடலை மாவுமா பஜ்ஜி சுடுறதுக்கு. கடலை மாவுல பஜ்ஜிலாம் சுடலாமா? கடலை மாவுல தாமா பஜ்ஜி சுடுவாங்க. இவ்வளவு நாள் கடலை மாவை மூச்சுக்கு போற போடு நினைச்சிட்டு இருந்தேன். காப்பாத்துனா யாரும் பார்க்கல மச்சான். ஐயோ இவனா, இவத்துக்கு இங்க வந்தா. எனக்கும் கல்யாணம் பண்ணுவேன் வீட்டுல எங்க அப்பன்ட்ட சொல்றேன், அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான். சரி மச்சான், பிரியாணியா? ஆமா மச்சான். நல்லா இருக்கும் போல, கூட அட குற. அதெல்லாம் பொண்டாட்டி எனக்காக ஆசையா பிரியாணி செஞ்சு கொடுத்தா. டேய் 15 வருஷம் ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர். ஆமா, எது கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சாப்பிடுங்கிற? என் வீட்டுல சமைக்கலையா? அது ஒண்ணு இல்ல மச்சா, என்னைக்கு எனக்கு கலையில வச்சோ அன்னையில இருந்து நான் மட்டும் இல்ல மச்சா, என் குடும்பமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு மச்சா. ஆமா மச்சா, நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிருக்கேன் பாரு, எல்லாம் அவளாலதான்டா, எல்லா அட்டாசமும் அவ தாண்டா பண்ற, என்னால தாங்க முடியலடா மச்சா. தெரியாம ஒரு நாள் அவளை சமைக்க கத்துக்க சொல்லிட்டேன்டா, அன்னையில இருந்து வீட்டுல சமைச்சு போட்டு அவ சமைக்க நாங்க சாவ, அவ சமைக்க நாங்க சாவ, நாங்க சாவ அவ சமைக்க, இப்படியே தாண்டா போயிட்டு இருக்கு. என்ன சோகத்துல இந்த பிரியாணி மறந்துட்டான் மச்சான். நீ கல்யாணம் ஆகலன்னு ஃபீல் பண்ணலடா, ஃபீல்லாம் பண்ணிடாதடா. சரி மச்சான், என்ஜாய் பண்ணு. கொடுத்து வச்சவ மச்சான், நீ கொடுத்து வச்சவ. எனக்கு ஒருத்தி வச்சிருக்காளே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ வீட்டுல. இஞ்சி, அதிமதுரம், அசோகம், அது மட்டும் இல்ல கிரீன வரதுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். எப்படி இருக்க ஆண்டி? அடி பாவி, ரசத்துல உப்புக்கு பதில சக்கரை போட்டு நல்லா இருக்குது. ரசம் இல்ல, ரசம் இல்ல, கிரீன் டீ, கிரீன் டீ. ஆண்டி அப்ப இன்னொரு டீ போடட்டா? சந்தோஷம் போச்சு. எப்படி சந்தோஷம் போச்சு மச்சான்? உங்க கூட எல்லாம் எவ்வளவு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். ஆமா, ஆனா இப்ப அந்த சிரிப்பைய மூஞ்சில இல்ல மச்சான். இல்ல தானே? ஆமா மச்சான். நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், உன் வாழ்க்கையில எந்த தப்பு வேணா பண்ணு, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிடாத மச்சான். பண்ண மாட்டேன்ல, பண்ண மாட்டேன்ல, உன்ன நம்ப மாட்டேன், சத்தியம் பண்ணு, பண்ண மாட்டேன். நான் சொல்றத கேளுடா நண்பா, அடிபட்டதுல சொல்றேன், கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ணவே பண்ணாத. வால் கழிஞ்சிரும், வால் கழிஞ்சிரும், என் வால் கழிஞ்சிருச்சு அதான் சொன்னேன்.
மாப்ள ஐயோ பெரிய எல்ற வந்துருச்சு வா செல்லம் எப்படி இருக்க பண்ண காத்திருக்காலும் நல்லா இருக்கியா வாயா பஞ்சர மீன் வாயா வா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா காபி போடுற பேர்ல வேற எதையாவது போட்டு மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணி என் பொண்ணு சமைக்கலாம் கத்துக்கிட்டா போல அப்ப என் பொண்ணால குடும்பமே சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கீங்க என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இப்ப கேள்வி யாரா கேக்குற உனக்கு சும்மா இருங்க எதுக்கடா வந்திருக்காங்க எனக்கும் தெரியாதுமா என்ன திடீர்னு வந்திருக்காங்க எதுவும் ஆகல அப்புறம் சம்பந்தி ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு வந்தேன் நம்ம சின்ன மாப்பிள படிப்பை முடிச்சிட்டாரு அதனால என் ரெண்டாவது பொண்ணு உங்க சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணு சந்தோஷமா இருப்பாங்களே மாப்பிள எங்க மாப்பா அம்மா காணும் என்னாலயே அந்த அதிர்ச்சியை தாங்க முடியலையே பாவம் அவங்க வயசானவங்க மாமா விட்டுருங்க அவங்கள சரி மாப்பிள இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேனா தம்பி பாவம்டா நீ இவளே இப்படினா இவ தங்கச்சி அப்பா அம்மா காஃபி டாடி ஒரு 10K கொடுங்க என்னையும் குடும்பத்தையும் தெரியுது.